أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن ابن عباس رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم أنه قال الشفاء في ثلاثة في شرطة محجم أو شربة عسل أو كية بنار وأنا أنهى أمتي عن الكي رواه البخاري அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியமான பெரியோரே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றில் உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த மூன்று விஷயங்கள் என்ன, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் என்ன, நம்மளுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர், குர்ஆனுடைய விரிவுரையின் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் 5681வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷிஃபாவு ஃபீ ஸலாஸத்தின், மூன்றிலே உங்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். நோய் நிவாரணம் ஒன்று, ஃபீ ஷர்தத்தி மெஹஜமின், இரத்தம் குத்தி வாங்குதலிலே உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. இரண்டு, அவ் ஷர்பத்தி அசலின், தேனை குடிப்பதிலே உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. மூன்று, அவ் கையத்தின் பினார், நெருப்பை கொண்டு சூடு போடுவதிலே உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. வான என்றாலும் நான் அன்ஹா உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்தும் நான் தடுத்து விட்டேன். அனில் கை, நெருப்பை கொண்டு சூடு போடுவதை நான் தடுத்து விட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூணு விஷயத்தை நமக்கு இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெரியோர்களே, இந்த மூன்று செய்திகளும் நமக்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித்தருகிறது. முதலாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்து பரிபாலித்து அவனுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு வசதி வாய்ப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றான். கொடுத்துவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, உங்களுடைய உடலை கண்காணிப்போடு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உடலை பார்த்து கொள்வது உங்களுக்கு ஃபருளாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித்தருகின்றான். என்றால் நோய் நொடி வந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடாது. முயற்சிகள் செய்ய வேண்டும், மருத்துவர்களை அணுக வேண்டும், அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டுகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அந்த நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடிய எத்தனையோ பல சாதனங்கள் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அதிலே நாயகத்தினுடைய அந்த பரக்கத்தும் அதற்குள்ளே அடங்கி இருக்கும். அதே நேரத்திலே உடலில் உள்ள நோய்கள் அதை நாம் பின்பற்றி செய்தால் சுத்தமாக போய்விடும் என்ற தகவலும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. அதில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல் செய்தி என்ன, ஃபீ ஷர்தத்தி மெஹஜமின், இரத்தம் குத்தி வாங்குதலில் உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்ற ஒரே ஒரு சொல். இந்த ஒரு சொல்லிலிருந்து நமக்கு விளக்கத்தை நமக்கு சொல்லுவாங்க. பொதுவாக இரத்தம் குத்தி வாங்குதல்னா என்னங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும். அரபியர்களுடைய காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு ஐந்து முறையோ நான்கு முறையோ என்ன செய்வாங்க அப்படின்னா, கழுத்தினுடைய பின்பகுதி, முதுகினுடைய பின்பகுதி, இந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு நீல குழாய் மாதிரி ஒன்று இருக்கும், மாட்டு கொம்பு மாதிரி, அதை வச்சு முதுகில் ஹிஜாமாம்பாங்க இதுக்கு பேர், பின்னாடி வந்து குத்தி அந்த கழிவு ரத்தங்களையெல்லாம் அப்படியே எடுத்துருவாங்க. தோளில் உள்ள கழிவு ரத்தங்களையெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுப்பாங்க. இதுக்கு பேர் ரத்தம் குத்தி வாங்குதல், அப்படின்னா சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஹிஜாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன செய்திகள் நமக்கு தர்றாங்க அப்படின்னா, இன்றைக்கி அறுவை சிகிச்சைக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஒரு மனிதனுடைய உடலை வந்து வெட்டலாமா கீறலாமா எடுக்கலாமா அப்படிங்கிறக்கெல்லாம் இந்த வாசகம் தான் ஆதாரம். இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி உள்ள காலத்தில் சரதாலேஸ்வரம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அறுவை சிகிச்சைக்கு ஆதாரம் என்னது, ஃபீ ஷர்தத்தி மஹஜமின், அந்த கழிவு ரத்தங்களை நீங்கள் வெளிப்படுத்துவது. அப்போ உடலில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், பெரிய நோய் நொடிகளுக்கெல்லாம் நாம் அறுவை சிகிச்சை செய்து அதன் மூலியமாக நோய் நிவாரணம் அடைகின்றோம் அல்லவா, அது இந்த அடிப்படையில் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எத்தனையோ நபர்களுக்கு இரத்த தானம் பண்ணுறோம், நம்ம இரத்த தானம் பண்ணுறோம். அப்போ இரத்த தானம் கூடும் என்பதற்கும் இதுவும் மற்றும் இது போன்ற பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதுவும் வந்து நம்ம என்ன செய்யலாம், இரத்தத்தை நம்ம பிறருக்கு கொடுப்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக நமக்கு காட்டுறாங்க. அதே போன்று இன்றைக்கி நிறைய பரவலாக வீடுகளில் நம்ம பார்க்குறோம், ரத்தம் கொடுத்தா உயிர் போயிடுவோம், ரத்தம் கொடுத்தா உயிர் போயிடும், உடம்பு சோர்வாயிரும், உடம்பு மெலிஞ்சு போயிடும் அப்படிங்கிற தவறான புரிதல் இன்றைக்கி சமுதாயத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய தவறு அது. ரத்தம் கொடுக்கும் பொழுது கிணற்றிலே தண்ணீரை எடுத்து விட்டால் எப்படி ஊறி புதிதாக வரக்கூடிய தண்ணீரை போன்று உடம்பிலிருந்து நமக்கு புதிதாக இரத்தங்கள் என்னது புறப்படும் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அதன் மூலியமாக உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும் என்பதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிறருடைய உயிரை காப்பாற்றுவதற்குண்டான உதவியை உங்களுடைய உடலிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் என்ற விஷயமும் அதற்குள்ளே இருக்கிறது. ஆகையால் இல்லாதவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், ரொம்ப அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இரத்தம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய அந்த என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த இரத்தத்தினுடைய குரூப் இருக்கும்ல, அந்த குரூப் என்னங்கிறத பார்த்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது பாடம் என்னவென்றால், பொதுவாகவே கழிவு இரத்தங்களை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு பொருளுக்குமே கழிவுன்னு ஒன்று இருக்கும், அது எதுவாக இருந்தாலும், உடுத்தக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய தட்டுமுட்டு சாமான்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை நம்ம பயன்பாட்டில் வச்சுருந்தாலும் வைக்கலைன்றாலும் அதில் ஏதாவது ஒரு கழிவு ஒன்று இருக்கும். நமக்கு கண்ணுக்கு நேராக தெரியுது, அதை கழிவு சுத்தப்படுத்திடணும், உடலுக்குள்ளே இருக்குது நமக்கு தெரியலை. அதை என்ன செய்வாங்க மருத்துவர்கள் தான் நமக்கு என்ன செய்வாங்க தெளிவாக வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. அப்போ இதிலேருந்து இந்த கழிவில் சேரக்கூடிய அந்த வைரஸுகள் இந்த இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கண்டறிந்து அதை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படின்னு வரும்பொழுது இந்த இரத்த டெஸ்ட்டு, இந்த சிறுநீர் டெஸ்ட்டு இதெல்லாம் வருதா இல்லையா, இதை அனைத்துமே செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியும் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆக மொத்தம் நோய் நிவாரணம் மெஹஜம் என்று சொல்லக்கூடிய இரத்தம் குத்தி வாங்குதலில் உங்களுக்கு இருக்கிறது. அப்படின்னா இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு வரிசையாக சொன்னேன்ல, அத்தனையிலையுமே நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. அடுத்ததாக இரண்டாவது, தேன் சொல்லவே தேவையில்லை. ஆங்கில மருத்துவத்திலிருந்து சித்தா வரைக்கும் அனைவர்களும் எல்லோரும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு மாத்திரை தேன். இதை வந்து நம்ம மறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த தேன் இருக்கே உண்மையான தேன், நீ கலப்படமான தேன்லாம் நிறையா வந்துருச்சு, ஆனால் உண்மையான தேன் நானே குடிச்சிருக்கேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் யமன் தேசத்துலேருந்து அந்த மலைப்பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க உண்மையான தேன். உண்மையான தேன் என்னமோ உள்ளே தண்ணியில் போட்டால் மேலே மிதக்காது கீழே போயிடும் அப்படி இப்படின்னு பல இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே விட்டுருங்க. ஒரே ஒரு அடையாளம் தான், உண்மையான தேன் என்ன வேலை செய்யும் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. ஒரு டானிக்கை மூடி இருக்குல்ல, அந்த மூடியில் ஒரே ஒரு மூடி நீங்கள் எடுத்து அந்த தேனை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 15 நிமிஷத்தில் உங்களுக்கு அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். என்ன வேலையை காட்ட ஆரம்பிக்கும், முதல் வேலை அது உள்ள உடலிலே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அப்படியே கடமுடா கடமுடான்னு சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வேலையை முதல்ல பார்க்கும் இந்த தேன். இதுதாங்க உண்மையான தேன், வேறு எதுவுமே இல்லை. முதல் வேலை உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையுமே வெளிப்படுத்தும். ஒரு நேரம் இல்லை, 2, 3, 4 இப்படி 5-6 தடவை இப்படி என்ன செஞ்சிடும் வெளிப்படுத்தணும். அப்போவே நம்ம விளங்கிக்கலாம் இது சரியான சாதனம் தான் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நிறைய தேன்கள் வந்துருச்சு, நிறைய சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் மால் அப்படின்லாம் நிறையா விற்கிறாங்க, எந்த பலனும் இல்லை. அதை குடித்தாலும் தண்ணியை தூக்கி குடித்தாலும் ஒன்றாத்தே இருக்குது இல்லையா,
அப்போ உண்மையான தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோய் நிவாரணம் அதிலே இருக்கிறது, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதில் நிறைய இன்றைக்கி மருத்துவம் சொல்லி கொடுக்கும் பொழுது கசப்பாக இருந்தால் தேனை கலந்துக்கிறங்க, கசப்பாக இருந்தால் தேனை கலந்துக்கிறங்கன்னு ஏன் சொல்கிறாங்க, தேனில் ஷிஃபா இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக மிக முக்கியமானது, மூணாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அதாவது அரபியர்களுடைய காலத்தில் ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா கம்பியை பழுக்க வச்சு ஒரு சூடு ஒன்று போடுவாங்கண்ணா, அதில் ஒரு ஷிஃபா இருக்கு போல. அப்போ அந்த சூடு போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இதை நான் என் உம்மத்துலேருந்து தடுக்கிறேன் வேணாம் அப்படின்ட்டாங்க. என் உம்மத்துக்கு இந்த கம்பியை பழுக்க வச்சு சூடு போடுறது கொள்வது இதில் நோய் நிவாரணம் இருந்தாலும் வேண்டாம் என்பதை நான் தடுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்திலிருந்து பெண்களுக்கு ஒரு தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. பெண்களுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையில் என்ன தெரியுமா, இன்றைக்கி நிறைய பெண்கள் குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கலை அப்படின்னா என்ன செய்கிறாங்கடா, டக்குன்னு போய் கரண்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வந்து சூடு போடுறது. இந்த சூடு போடுதல் அப்படிங்கிறது அல்லாஹ்கிட்ட கடுமையான நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும். தாய்மார்கள்கிட்ட நம்ம போய் சொல்லணும், சகோதரிகள்கிட்ட நம்ம சொல்லணும். இந்த குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வந்து சூடு போடுறது, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான், எவ்வளோ அடித்தாலும் திருந்த மாட்டான், சூட்டுக்குத்தான் பயப்படுறான் அப்படிங்கிற வேலையை ஒரு பொழுதும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பெண்கள் வந்து இருக்காங்க. அதை நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்க வேண்டும். அப்படி நம்ம சூடு போட்டுட்டோம் அப்படின்றா அல்லாட்ட நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த பதில் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கிறீங்க. அப்போ இந்த விஷயத்துலேருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சூடு போடுதல், நெருப்பிலே வந்து வேதனை கொடுப்பது, இது அனைத்துமே ஒரு பொழுதும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை, தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. சங்கையானவர்களே, அதான் சொல்லுவாங்க, நீங்கள் ஓதி பார்க்கும்பொழுது கூட ஜம்சம் நீர் இருந்தால் அதில் ஓதி ஊதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கம்பாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீரில் ஷிஃபா இருக்குன்ட்ருக்காங்க. அதே ஓதி பார்க்கும்போது தேன் இருந்துச்சுன்னா தேனில் ஓதி ஊதி நீங்கள் கொடுங்கம்பாங்க. ஏன் தேனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபான்ட்ருக்காங்கல்ல, அப்போ ஓதி பார்க்கக்கூடிய நம்ம இறைச்சம் இல்லாத ஒரு அடியாராக இருந்தாலும் அந்த ஆயத்தை ஊதும் பொழுது எந்த பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபான்னு சொல்லியிருக்காங்களோ அந்த பொருளை வந்து அந்த ஷிஃபாவுடைய வேலையை பார்த்துரு அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு அடிக்குறிப்பாக நமக்கு தர்றாங்க. ஆக சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்தெந்த தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹு தாவானில் அல்ஹம்துலில்லாஹ்.